டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு போவோம். இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நரசிம்மன் மை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ், அவரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸை சொல்கிறாரு. வாட்சில் சந்திரமுகி 29 டைம்ஸ் அண்ட் 4 ஷோ சேம் டே. டேங்கப்பா, வாட்சில் பாபா மூவி 18 டைம்ஸ். ஐ எம் நாட் அ ஃபேன் பட் ஐ எம் அ டிவோட்டி ஆஃப் தலைவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எத்தனை தடவை படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ லாயலான தலைவரை ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகாந்த் சுபாஷ், அது பூவே உனக்காக இல்லை லவ் டுடே அப்படின்ட்டுருக்கீங்க. கரெக்ட் தான், லவ் டுடே தான். இங்கே இருந்தது இங்கே வரும்போது மிஸ் ஆகிடுச்சு, நான் அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருக்கீங்க. கல்யாணி மேடம், ஐ லைக் ராவணன் கிளைமேக்ஸ். ஸ்ரீவித்யா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சூப்பர் அப்படின்னு இருக்கீங்க. தினேஷ் காட் அவார்ட் ஃபார் விசாரணை மூவி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க. எஸ் மேம், நீங்கள் யோசித்தது கேட்ட விஷயம் கரெக்டு தான். கண்டிப்பாக இது காலப்போக்கில் வந்து, அதாவது வந்து ஒரு படம் காலத்தை கடந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவார்ட் வாங்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி படம் இது. கண்டிப்பாக அவருக்கு காலம் கடந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஜிஆர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆடுகளம் படத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் போடுங்க மச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஆடுகளம் படத்தில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்காக சொல்லிடுவோம். சரி, இப்போ நீங்கள் கேட்டனால வந்து தனியாக எபிசோடில் கமெண்ட்லேயே ஒன்று சொல்லிடலாம். அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய டைட்டில் யோசிச்சாங்க. கேபி கருப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆடுகளம் அப்படின்ற டைட்டிலுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப எந்த டைட்டில் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தபோது தான் ஆடுகளம் அப்படின்ற ஒரு டைட்டிலை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கேபி கருப்பு அப்படின்னு தான் அந்த படத்துக்கு வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பரமேஷ், பூவே உனக்காக இல்லை லவ் டுடே, செக் பண்ணுங்க அர்ஜுன் அப்படின்ட்டு இருக்கீங்க. கரெக்டு தான், அது லவ் டுடே தான். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து ஷோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு எபிசோடில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஒரு ஃப்ரெண்டு, என்னென்ன அப்படின்னா, முரளி அவர்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி எபிசோடில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, முரளி அவர்கள் தமிழ் சினிமாக்குள்ளே எப்படி வந்தார், அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ற அந்த ட்ராவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவருது இருக்குது. ஸோ அவர் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார், எப்படி தமிழ் சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்ற இந்த கதையை மட்டும் இன்றைக்கி நான் சொல்கிறேன். தொடர்ந்து ஷோவை பாருங்கள். முரளி அவர்களோட அப்பாவும் வந்து ஒரு இயக்குனர் தான், முரளி அவர்கள் நடிகர். அதுக்கப்புறம் அவருடைய பையனும் வந்து ஒரு நடிகர். 3 generations வந்து அவங்க சினிமாவில் இருக்காங்க. கர்நாடகாவில் மிகப்பெரிய டைரக்டர் சித்தலிங்கையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இங்கே வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைரக்டர். கலைப்படமும் எடுப்பார், கமர்ஷியல் படமும் எடுப்பார். நிறைய படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. கர்நாடக சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்களோடையும் சரி, விஷ்ணுவர்தன் அவர்களோடையும் சேர்ந்து நிறைய படம் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கே மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பா கிட்ட வந்து முரளி அவர்கள் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 8 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணார். முரளி அவர்கள்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ஆக்டருக்கு வந்து இவர் தான் வந்து டைலாக்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. எப்படி எங்கே வந்து நிற்கணும், எப்படி நடிக்கணும், எப்படிலாம் மாதிரிலாம் பாஸ் பண்ணணும், எங்கே லைட் வரணும், இந்த மாதிரி வந்து எல்லா ஒர்க்கையும் வந்து அவர் அப்பா எல்லா நேரத்துலையும் வந்து இவர் வந்து பார்த்துப்பாரு. அதே மாதிரி இவரோட வேலையை வந்து இவங்க அப்பாவும் வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஓகே, பையன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுறானே அப்படின்ற வந்து நோட்டீஸ் மட்டும் பண்ணிட்டாரு. இப்போ இவருக்கு வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே தான் இருந்ததே தவிர நடிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி நடிக்கிறதுக்கு உள்ள வந்தார் அப்படின்னா, இதற்கான காரணம் விதை போட்டது யாரு அப்படின்னா, அவங்களுடைய அம்மா தான். எப்போதுமே வந்து அம்மா பாசம் அப்படின்றது தனியாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அவங்க அம்மாவுக்கு வந்து இவரை வந்து ஒரு நடிகனாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது, அதையும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமே வந்து இவரை நடிகனாக்கிறதுக்கு வந்து இவங்க அப்பா டீம் பர்மிஷன் வாங்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பையன் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதே மாதிரி அவனும் ஆசைப்பட்றான், நீங்கள் வந்து அவனை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாத்து படமும் வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. இவனை வச்சா சரி எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஆக்டருக்குலாம் வந்து இவர் வந்து டைலாக் சொல்லி கொடுக்குற விதம் இதெல்லாம் நோட் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அவருக்கு என்ன ஒரு இதுனா, சரி பார்க்கலாம், இவனை வச்சு படம் எடுக்கிறோம், அதுவும் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, படம் எடுக்கிறோம், 25 லட்சரூபா லாஸ் அப்படின்னு வந்து நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரேம பருவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த படம் வந்து 25 லட்சத்தில் வந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வரைக்கும் வந்து அந்த படம் வந்து ப்ராஃபிட் பண்ணிச்சு. கர்நாடகாவில் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரான அமைஞ்ச படம் அப்படின்னா பிரேம பருவா. ஸோ இந்த படத்து மூலயமா வந்து
அவர் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. கர்நாடகாவில் வந்து இவர் அடுத்த படங்கள் நடிக்கலாம் அப்படிங்கும்போது அவருக்குள்ளேயே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அவருடைய நிறத்தை வச்சு அவருக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ். ஏன்னா அப்போ இருந்தவங்க வந்து எல்லாமே வந்து நல்லா ஒயிட்டாக அழகாக வந்து இருப்பாங்க, நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதே மாதிரி நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு. ஆனால் படம் வயசில் வந்து நடிக்கிறதும் சரி, அவருக்கு வந்து அந்த வாய்ப்பும் சரி ஈஸியாக கிடைக்கல. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவரை சீக்கிரம் அவரை வந்து நம்பலை. அதே மாதிரி முதல் படம் நடித்தார், மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வந்து அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமே வந்து தமிழில் எப்படி என்டர் ஆகிறாரு அப்படின்னா, வந்து பாலச்சந்தர் அவர்கள் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அமீர் ஜான் தான் வந்து எடுக்கிறாரு. அவர் நடித்தார் இல்லையா கன்னடகளை பிரேம பருவா, ஸோ அந்த படத்தை தான் வந்து பூவிலங்குன்னு வந்து தமிழில் எடுத்தாங்க. தமிழ்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறமே அவருக்கு இருந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. அதாவது நம்ம வீட்டு பையன் முரளி அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸ் அவரை வந்து நினைக்கிற அளவுக்கு அவர் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருக்குமே வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே என்ன மாதிரி கதைகள் எடுத்து பண்ணால் ஆடியன்ஸ் நம்மளை வந்து விரும்புவாங்க அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சுக்கிட்டாரு. ஸோ முரளி அவர்கள் எப்படி நடிப்புக்குள்ளே வந்தார், அவர் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்த வரைக்கும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதே மாதிரி அவரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்குது, அதை தொடர்ந்து வர எபிசோடில் உங்களுக்காக வந்து சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வர இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தல் பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.